மாநிலங்களவையில் விவசாயிகள் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டபோது அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து இன்று முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. நேற்று இந்த மசோதாக்கள் மீதான விவாதம் நடந்து கொண்டிருந்த நிலையில் அவையின் அலுவல நேரம் முடிவடைந்து விட்டதால் அமைச்சரின் பதிலுரை மற்றும் மசோதா மீதான வாக்கெடுப்பை ஒத்திவைக்க வேண்டுமென காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதனை ஏற்க மறுத்த மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் சிங் மூன்று மசோதாக்களும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்தார். ஆனால் பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென வலியுறுத்திய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை துணைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவை துணைத் தலைவரை அவமதித்த இந்நாள் நாடாளுமன்ற வரலாற்றில் மோசமான தினமாக அமைந்துவிட்டது என ஆளும் தரப்பினரும் பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த மறுத்தது ஜனநாயக படுகொலை என எதிர்க்கட்சியினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே இந்த அமளி குறித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரும் தீர்மானத்தை அரசு தரப்பில் இன்று முன்மொழிய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநிலங்களவை தொலைக்காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.